நடுவர் அவர்களே, அம்மா நடுவர் அவர்களே, எப்போவுமே பூ வைக்க மாட்டேன். ஆ, மூணு மாதம் நீ தான் சொன்ன. அது ஓ காலண்டரே இல்லைங்க எங்கள் வீட்டில். அது எதுக்கு, கணக்கு இருந்தால் போதும். நான் என்ன பேச வந்தேன் தெளிவாக தானே பேசுகிறேன். நடுவர் அவர்களே பூ வைக்க மாட்டேன்ல. ஆமாம், மஞ்சுநாதன் சொன்னாப்பிலே பூ வாங்கி தரேன். எனக்குன்னு ஒரு மனசாச்சு இருக்குல்லங்க, ஹேர்பின்னாவது நம்ம வாங்கி வச்சுக்கோங்க பேக். உண்மை இல்லையே? ஆமாம், இன்னைக்கு மஞ்சுநாதனு பூ வாங்கி கொடுத்தாப்புல கார் ஓட்டிட்டு வந்த அந்தனும் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க. சரி, இப்போ ரைட்டு, யார் கார் ஓட்டிட்டு வந்தது? இல்லை இல்லை, இருங்கண்ணு, ஏண்ணே நீ தான் வாங்கி கொடுத்தியாண்ணே. சரி, நல்ல ஊருங்க, பழைய பழைய மருங்க வந்தவங்களே எவ்வளோ கௌரவமாக கவனிச்சிருக்காங்கண்ணே. ஆமாம், பூ வாங்கி கொடுத்தாங்கல்லங்க. எனக்குன்னு ஒரு மனசாச்சு இருக்குல்ல, ஈரோ ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் 4:30 வந்து இறங்கினேங்க. ஹேர்பின் வாங்கலான்னு ஒவ்வொரு கடையாக தேடுறேன், ஹேர்பினே இல்லைண்ணே. வெறுத்து போய் வெளியில வந்துட்டேன். சரி, பூ வைக்க வேணாம், இன்னைக்கும் பரவாயில்ல, வைக்க வேணாம், நம்ம வைக்காம இருந்தாலும் அழகா தான் இருப்போம். தன்னம்பிக்கையா வெளியில வந்த பாருங்க, அகலமா இருப்பேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இப்படி என்ட்ரி ஆகும்ல, என்ட்ரி ஆகும், அந்த என்ட்ரி ஆகிற இடத்துல சத்தியம் பண்ணி சொல்ற என்ன மாதிரியே ஒரு குறத்தி உட்கார்ந்து இருந்தா. கரெக்ட், உண்மையை சொல்லி யார் இருந்தா குறத்தி உட்கார்ந்தா? அக்கா நீங்க கேளுங்க, நல்லா கேக்குறீங்கக்கா. குறத்தி அக்காட்ட போயிட்டு, என்ன நான் அந்த அக்காட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்டைலாக கேட்டேன், எப்படி லிப்ஸ்டிக் அழிஞ்சிடக்கூடாதுன்னு. எப்படி அக்கா? அக்கா ஹேர்பின் எவ்வளோக்கா? ஹேர்பின் எவ்வளோக்கா? இப்படி ஸ்டைலில் தான் கேட்டேன். ஸ்டைல் இல்லை, இது வாய் ஒட்டாமல் கேட்டிருக்கேன். எஸ், லிப்ஸ்டிக் அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? சாப்பிடும்போது கூட ஒட்டாமல் தான் சாப்பிடுவேன். ஆமாம், அந்த அக்காட்ட அக்கா ஹேர்பின் எவ்வளோக்கான்னு ஸ்டைலாக அந்த அக்கா கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன பார்த்து சொல்லுது, 20 ஓவா. 20 ஓவாயா? நான் டென்ஷன் ஆகலைங்க, பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாது இல்லையா, லிப்ஸ்டிக் அழியக்கூடாது இல்லையா? ஆமாம் ஆமாம். என்னக்கா சொல்கிறீங்க, எங்கள் ஊர்லெல்லாம் 2 ஹேர்பின் ஜஸ்ட் 5 ரூபீஸ் தானேக்கா. இங்கிலீஷ் நீங்கள் என்னக்கா 2 ஹேர்பின் 20 ஓவா சொல்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லணும் கொத்தியக்கா, வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ சொல்லணுமா, டீசெண்டாக சொல்லணுமா இல்லையா? அந்த கொத்தியக்கா என்ன பார்த்து சொல்லுதுங்க, நான் டீசெண்டாக நின்றுட்டு இருக்கேன். அரை டீ குடிக்கிறேன், பழம் திங்கிறேன், நாட்டுக்கோழி திங்கிறேன், வௌத்த கலக்குச்ச என்ன பண்ணுவேன்? அரைதான் நடுவரும், அரை அரை எழுத்து வாரி பேச கேட்டு நீ என்ன மூளை குழம்பி உட்காந்துருக்க, பேசாம இரு. ஏண்டா இது மெட்ராஸ்ல தான் இருக்காடா? இந்தா பாப்பா ஒரு மாதிரி பேசுதுடா, குளுந்திருப்பேட்ட பக்கத்துல இருந்து 1 மாசம் இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியுமா? இருந்து ட்ரைனிங் எடுத்தியோ? அவங்க இடத்துல பிஞ்சனே ட்ரைனிங் எடுத்திருக்கேன், தெரியுமா? எடுத்தது தெரியுது. உண்மையா சொன்னாலும், நீங்க 1000 தடவை பேசினாலும் கூட, நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட, இதுவரைக்கும் விபச்சார வழக்கில் ஒரு பெண் இனம் கூட சிக்கவில்லை என்று வரலாறு சட்டம் சொல்கிறது என்று கேட்டால், அது குறவன் குரத்து இனம் தாங்கிறது அழகா பெருமைப்படுத்தணும். நான் கேக்குறேன், அங்கங்க குடிசை போட்டு தங்கறதுக்கு வீடே இல்லாத நாடோடிகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கே திருமண வாழ்க்கை இனிக்கும் பொழுது நல்லா புள்ள குட்டியோட வாழ்ற உனக்கெல்லாம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதா? எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. நாங்க புதுசா ஒரு கொஸ்டின் கேக்குறேன், என் சிஸ்டர் கேள்வி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா?
ஆகாத மாதிரி தெரியுதாம்மா. நான் கேட்டது 60 ஆம் கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன். தெரியல. வேலைய பாத்துக்கிட்டு பேசு. உங்களுக்கு திருமணம் ஆகி விட்டதா? ஒரு தடவை ஆயிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு தடவை ஆகும். உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை ஆனதே பெரிய விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாங்க? ஆச்சுமா. உங்க பொண்டாட்டிக்கு? ஏய் லூசா மணி, நான் தெளிவா தானே கேக்குறேன். எக்கா நான் தெளிவா கேக்குறேன். தெளிவா இருக்க ஒரு கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாங்க? சீக்கிரம் வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க பொண்டாட்டிக்கு? எனக்கு அவளுக்கு செத்த கல்யாணம் ஆச்சு. சரி விடுங்க. உங்களுக்கு எந்த நாள்ல கல்யாணம் ஆனுச்சு? டேட் 22/8/2001. உங்க பொண்டாட்டிக்கு? டேய் இது லூசு தான்டா. திருச்சி. நீ இடையில மெட்ராஸ் போயிருந்தே? கீழ் பக்கம் தானே? ஆமா, நடுவர் மேல் பக்கத்துல இருந்தா கீழ் பக்கத்துல இருந்து வரேன். சரி கரெக்ட். சரி இனிமேல் கேட்கல. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளை. ரெண்டு பிள்ளைனா? ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. உங்க பொண்டாட்டிக்கு? டேய் லூசியே தான்டா. இது மாத்திரை எல்லாம் சரி பண்ண முடியாதுடா. அப்புறம் இதுக்கு நேர கீழே கரதாண்டா. அது எங்க இருக்கு? அது எங்க பக்கத்துல இருக்குவா? அப்பள்ள நீங்க மாட்டாதீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளை. உங்க பொண்டாட்டிக்கு? ரெண்டு. எத்தனை பிள்ளைங்க தெளிவா சொல்லுங்க. ரெண்டு பிள்ளை. அண்ணே இடையில நீ புள்ள விடாதுன்னு. அவருக்கு 5 புள்ளனு உனக்கு எப்படி தெரியும்? அது அவர் புள்ளைய சொல்லிட்டு இருக்காருமா. உனக்கு 2 புள்ளைங்க. உங்களுக்கு? உங்க பொண்டாட்டிக்கு? 2 புள்ளை. சத்தியமா கிடையாது. அந்த அம்மன் மேல ஆணையிட்டு சொல்றேன், உங்களுக்கு மட்டும் தான் 2 புள்ளை. உங்க பொண்டாட்டிக்கு 3 புள்ளை. நீ கேட்டா கட்டி அழுவுறியா? ஏய் அட கட்டி அழுவாதியா? டேய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு தான் இருக்கா? என்னது மஞ்சள் மாசம் கிடக்க போவா இருக்க? பேசாம அம்மா. என்னம்மா இப்படி சொல்லி என்ன அவமானப்படுத்துற? எனக்கு 2 பிள்ளை. இவங்க ஏன்டா அழுகுறாங்க? உங்க குடும்பத்தை நினைச்சு அழுகுறாங்க. என் குடும்பத்தை? ஏய் அது நீ உன் வேலை உரான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. உங்க பொண்டாட்டிக்கு 3 பிள்ளைங்க. எப்படிமா அழுவாதீங்க? கண்ண துடைச்சுக்க, அந்த துண்டை துடைச்சு விடு. நான் தொலைச்சுக்கிறேன் சொல்லுவா. அந்த துண்டில் தொலைக்க சொல்லுங்க. அந்த சால்வையில் தொலைக்க சொல்லுங்க. அதில் தொலைச்சு நான் மயக்கம் போட்டுருவேன். தொலைக்கவே இல்லைமே. உங்களுக்கு 2 குழந்தைங்க. உங்க மனைவிக்கு 3 குழந்தைங்கன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏமா உங்கள் மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தையே நீங்க தானே? நல்ல வேலை என் வயிற்றுல பீரை வாத்த. என்னதே சி பாலை வாத்தா உளறிட்டா? என்னம்மா என் மனைவிக்கு நான் தானம்மா முதல் குழந்தை? எஸ் என் மனைவிட்ட வந்து சொல்லுமா, நேற்று போய் மடியில் உட்காரன் விரட்டி விரட்டி விடுறாம்மா. நான் தானம்மா முத புள்ள. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க ஆயிருச்சு இல்ல? செரலாக்க கிண்டி தரமாட்டேங்கிறாம்மா. சுகர் இருக்கு உனக்கு போய் அப்படின்னு விரட்டி விரட்டி விடுறாம்மா. உங்களுக்கு சுகர் இருக்கா? நேற்று போய் மடியில் உட்காந்து பால் பாட்டில் கேட்குறேன் தரமாட்டேங்கிறாம்மா. நான் தானம்மா முத புள்ள சொல்லுமா. அது அப்போ அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு இல்ல? ஆமா. அப்புறம் உங்களுக்கு மதிப்பு இருக்காது அவ்வளவுதான். அந்த 2 பிள்ளையும் மடியில் உட்கார போறாள் என்ன உட்கார விட சொல்லு. அதுங்களும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உட்கார விட மாட்டாங்க. நான் பாக்குறீங்களா? சரி விடுப்போ. நண்பர் அவர்களே அப்பெல்லாம் 3 குழந்தைன்னு சந்தோஷப்பட்டீங்க பாத்தீங்களா? சந்தோஷப்படல. உங்களுக்கு சுகர் வந்துச்சு நீங்க வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா? பட் எனக்கெல்லாம் சுகர் வரவே வராது. குடி சீக்கிரம் வந்துடும். நல்ல வார்த்தை வராதா? ஏன் அப்ப என்னையும் மட்டும் சொல்றேன். எனக்கு உங்களுக்கு சரியா இருக்கு. உண்மையே சொல்றேன். ஏன் சுகர் வந்து சரியா? எனக்கெல்லாம் ஏன் சுகர் வராது? ஏன் வராது? டாக்டர் சொன்னாரு ஃபிகரா இருக்க உனக்கு சுகர் வரவே வராது. நிறைய எப்படி கவரும்? ஏய் ஏய் யாரா ஃபிகர்? ஒரு விஷயத்தை கேட்டு பாத்தீங்களா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்த வாழ்க்கையில ஆண் பாலும் பெண் பாலும் இல்லைந்தால் அது அன்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்பான தருணங்க. உங்களுக்கும் உங்களுக்கும் அபு சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. விளங்குமா? புதுசா கல்யாணம் ஆன ஜோடி எங்க இருக்குன்னு பார்த்து பார்த்து உட்காருவேன். ஏன் பக்கத்துல உட்காந்து வாணி ஊத்துறதுக்கா? ஏன் தெரியுமா? அது ரெண்டு அன்புல பாசப்படைப்புல பச்சக்குன்னு ஒட்டிக்கும். நமக்கு 1.5 ஏக்கர் நிலத்தை ஃப்ரீயா விட்டுருக்கும். படுத்து தூங்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டே இருக்கும். ஆமா உங்க அகலத்துக்கு அதான் சரியா வரும்.
ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம். King 24/7 multi-form TV.